Blacksheep Sports நேயர்களுக்கு அனைவருக்கும் அர்னோட வணக்கம். வணக்கம் போல பிடி பிரில சிறப்பாக சுவாரஸ்யமான நியூஸ்லாம் கேட்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அப்டேட்டட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஐஎஸ்எல் மேட்ச் பற்றி தான். ஐஎஸ்எல் மேட்ச்ல வந்து நேற்று சென்னை வர்சஸ் பெங்களூர் இடையே மேட்ச் நடந்துச்சு. ஒரு சதன் டெர்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மேட்ச்ல வந்து கிளீன் வாஷ் பண்ணிட்டாங்க நம்ம சென்னையை, அதுவும் பெங்களூர் எஃப்சி. கிட்டத்தட்ட 3-0 அப்படின்ற கணக்கில் பெங்களூர் எஃப்சி வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டேபிள் அவங்க 6th பொசிஷன்ல இருக்காங்க, நம்ம சென்னை 5th பொசிஷன்ல இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஹைதராபாத் வர்சஸ் ஒடிஷா எஃப்சி இடையே மேட்ச் இருக்கு. அவங்க என்னடா பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் ஆல்ரெடி நம்பர் 1 பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு எப்படியும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்பர் 1 தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒடிஷா நல்லபடியாக வின் பண்ணி வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக என்ன நியூஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம பிகேஎல் நேற்று பிகேஎல் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் யூ மும்பா வர்சஸ் பெங்களூர் போலீஸ் இடையே மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் வந்து சுவாரஸ்யமாக போச்சுன்னு தான் சொல்லணும். அட்லாஸ்ட் யூ மும்பா வந்து 45-34 அப்படின்ற பாயிண்ட்ஸ் கணக்கில் வந்து யூ மும்பா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன மேட்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி யோதா வர்சஸ் புனேரி பல்டன்ஸ் இடையே மேட்ச் இருக்கு. இதை தொடர்ந்து நேற்று ஒரு 2 பேர் ஒரு சிறப்பான ரெக்கார்ட் இருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா, பவன் சேராவத் அண்ட் அஜித் குமார் 2 பேருமே வந்து 200 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், பவன் சேராவத் வந்து 200 பாயிண்ட்ஸ் இந்த சீசன்ல மட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் அஜித் குமார் வந்து ஓவரால் பிகேஎல் சீசன்ல சேர்த்து 200 புள்ளிகள் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஒரு சிறப்பான நியூஸ், அடுத்த மாசம் ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆக போறாங்க. அதுல வந்து 5 T20 விளையாட போறாங்க. இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா போர்ட்ல வந்து பவுலிங் கோச்சா நம்ம மலிங்காவை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து மலிங்காட்ட நம்ம கேட்டிருக்க போகும்போது வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட சிறப்பான யங் பிளட்ல உள்ள இளம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ அதனால வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா நான் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா அதே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல வந்து ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், அவர் தான் வந்து தில்ரோன் பெரேரா. இவர் வந்து இப்போ ஆல் ஃபார்மட்ல இருந்துமே ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து 2007 டெபியூட் ஆன இவர் 43 டெஸ்ட் மேட்ச்ல 161 விக்கெட்டுகளும் 7 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து 13 ODI அண்ட் 3 T20 இன்டர்நேஷனல் விளையாண்டிருக்காரு. இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் வந்து இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பா இருக்கும். சோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சார். அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன்ஸ் ஏசியா கப் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஹாக்கில வந்து இந்தியா வர்சஸ் சவுத் கொரியா இடையே வந்து செமி ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் ரொம்ப பரபரப்பா போயிருந்து தான் சொல்லணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம நேகா ஒரு கோல் போட்டுட்டாங்க. அண்ட் அது தொடர்ந்து வந்து நம்ம சவுத் கொரியா வந்து கண்டினியூவா 3 கோல் போட சோ பரபரப்பான சுச்சுவேஷன் உண்டாயிடுச்சுங்க. இதை தொடர்ந்து இந்தியா அடுத்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி சமன் கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. பட் ஆனால் லாஸ்ட்ல வந்து 3-2 அப்படின்ற கணக்குல இந்தியா செமி ஃபைனல்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அதை தொடர்ந்து 3rd place தக்க வச்சதுக்காக இந்தியா வர்சஸ் சீனா இடையே அடுத்த மேட்ச் நடக்க போது. சோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஓபன் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்த மெட்வெடேவ் அண்ட் கனடாவை சேர்ந்த அலி யாசின் அவங்க 2 பேர் இடையே குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. சோ இதுல வந்து முதல் 2 செட்லயுமே வந்து அலி யாசின் வந்து செம்மையான காம்படிஷன் கொடுத்து 2 செட்மே வின் பண்ணாரு. மெட்வெடேவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து வந்து நான் வீரர் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அடுத்த 3 செட்லயுமே மெட்வெடேவ் வந்து செம்மையான கம்பேக் கொடுத்து மொரட்டு வின் பண்ணிட்டாருங்க. சோ இதை தொடர்ந்து வந்து இப்போ மெட்வெடேவ் செகண்ட் டைமா வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஓபன்ல செமி ஃபைனல்ஸ் முன்னேறி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி இவர் அமெரிக்கன் ஓபன் சாம்பியன் கூட. சோ இவருக்கு அது சர்வசாதாரணம் போலதான். அடுத்ததா பிக் பாஷ்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் அட்லே ஸ்ட்ரைக்கர்ஸ் இடையே மேட்ச் நடந்துச்சு. இதுவும் பிளே ஆஃப்கான மேட்ச். சோ இதுல வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அட்லே ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 167 ஃபார் 4 விக்கெட் அப்படின்ற கணக்கு வந்து 20 ஓவர் முடிச்சாங்க. இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8th பொசிஷன்ல இறங்குற ஒருத்தர் தான் ஹைடன் கேத். அவரை வந்து நேற்று ஓப்பனிங் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. சோ ப்ரமோஷன் கொடுத்தனால என்னவோ தெரியல, மனுஷன் நின்று 98 ரன் அடி சாத்திட்டாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொன்னாங்க. பட் இதுல வந்து மேட்ச்ல சில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர் யாருமே ஃபிட்டா இல்லாத ஒரு காரணத்தினால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிட்னி சிக்ஸர்ஸ் டீம்ல இருந்து ஒரு பயிற்சியாளரை கூப்பிட்டு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண விட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசி நிலைமையில 2 ரன் தேவை அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும்போது வந்து ஜார்டன் சில்க் அவர் வந்து சரியா ஓடாத ஒரு காரணத்தினால வந்து ரிட்டையர்டுன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வந்து மேட்சை வின் பண்ணாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து நேத்து ரொம்ப சுவாரஸ்யமான சர்ச்சைக்குரிய நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததா கிரிக்கெட்ல ஒரு நியூஸ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு டூர் நடக்க போகுது. சோ அதுக்கான ஓடி அண்ட் T20 ஸ்குவாட் வந்து இந்தியா நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய புதிய முகங்களும் அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிந்த முகங்களும் வந்திருக்காங்க. இதுல ஓடி ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜுக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல வந்து சிக்கர் தவன் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால அவரும் உள்ள வராரு. இதை தொடர்ந்து தீபக் ஹூடாக்கு ஒரு புதிய அறிமுக வாய்ப்பா கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த குல்ச்சா ஒரு காம்பினேஷன் உள்ள வரப்போகுது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் அண்ட் ஷகல் அவங்க 2 பேருமே ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ரவி பிஷ்னாய் அவர் வந்து டெபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராரு. ஸோ இந்த ஓடிஐவே வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு கலவையில தான் இருக்கு போகிற. சொல்லவே வேணாம், ஹிட்மேனும் உள்ள கேப்டன்சி வராரு. அண்ட் கேஎல் ராகுல் இதுக்கு வைஸ் கேப்டனாக இருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்து T20 ஸ்குவாட்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஸ்கை அவங்கெல்லாம் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இஷான் கிஷன் உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்கடேஷ் அவர் வந்து T20 ஃபார்மேட் தான் அவரான் செட் ஆவார். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ரவி பிஷ்ணாய் நம்ம T20லயும் விளையாட போறாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்குவாட்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த 11ஸ்லயும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இதை தொடர்ந்து வந்து இதுக்கும் கேப்டன்சியா வந்து நம்ம ரோஹித் சர்மா தான் பண்ண போறாரு. அதோட வந்து வைஸ் கேப்டனா வந்து நம்ம கேஎல் ராகுல் தான் பண்ண போறாங்க. சோ இந்த ஓடிஐ ஸ்குவாட் அண்ட் T20 ஸ்குவாட் பார்க்கவே செம்மையா இருக்கு. மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சிறப்பான நியூஸ் எல்லாம் கேட்கறதுக்கு பிடி வீரர் டெய்லி மறக்காம பாரு மக்களை. மறக்காம எல்லாரும் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.